கூட்டணி பத்தி நான் எங்கேயுமே நான் பேசல. அதுக்கு நீங்களே ஒரு கூட்டணின்னு போட்டுட்டீங்க, இருக்குதா இல்லையான்னு. நான் சொன்னது எங்களுடைய வியூகங்கள், 2026 பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலே கூட்டணி ஆட்சி அமைப்போம், அதற்கேற்ப வியூகங்களை 2024 நாங்கள் அமைப்போம் சொல்லியிருக்கிறோம். அது எந்த முடிவும் நாங்கள் எடுக்கல. அரசு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும், நஷ்டீடு கொடுக்க வேண்டும். இதற்கு யார் காரணமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஆய்வு நடத்தி இன்வெஸ்டிகேஷன் செய்து அப்படி தவறு நடந்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தது. நேற்று அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற நேரத்திலே சரியான அறுவை சிகிச்சைதான் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனாலும் முழுமையான இன்னும் ஆய்வுகள் நடத்தப்படவில்லை என்றும். எப்படி இருந்தாலும் சரி, பிரியா அவர்கள் மரணம் அடைந்தது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக நானும் ஒரு மருத்துவர், அந்த வகையில் பிரியா குடும்பத்தினருக்கு அரசு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும், நஷ்டீடு கொடுக்க வேண்டும். பிரியாவோட குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். இது போன்ற தவறுகள் இனி நடக்கக்கூடாது. இதில் இன்னும் ஒரு யோசனை அரசுக்கு, குறிப்பாக இந்த ஆர்த்தோபெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அது இன்னும் விரிவுபடுத்தவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் ஆர்த்தோபெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இன்னும் விரிவுபடுத்தலைன்னா இன்னும் அதிலிருந்து இன்னும் சப் ஸ்பெஷாலிட்டிக்கு கொண்டு வரலை, பயிற்சி கொடுக்கல. இன்னும் மொத்தமாக அப்படியே ஆர்த்தோபெடிக்ஸ்ன்னு தான் இருக்குது தவிர ஸ்பைன் சர்ஜரி இல்லை வந்து போன் சர்ஜரி அந்த மாதிரி ஏதாவது நீ சர்ஜரி அந்த ஸ்பெஷலைசேஷன் சப் ஸ்பெஷலைசேஷன் இன்னும் செய்யலை. அது செய்யணும், அதை நடைமுறைப்படுத்தணும். அமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் எடுத்து அதை செயல்படுத்தணும். இல்லை அதுக்காக அது போராட்டம் நடத்துவாங்கன்னா இல்லை, யாராவது தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னா தப்பு பண்ணியிருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும். அவங்க மேலே தப்பு இல்லாமல் இருந்ததுன்னா பரவாயில்லை. ஏன்னா சில பேர் வந்து ஆப்ரேஷனில் தப்பு வராது, பேஷண்ட் அந்த நேரத்தில் அனஸ்தீசியா பிரச்சனை, பேஷண்ட்டோட உடல்நலம் அப்படி இருக்கும், அந்த சூழலில் சில பேர் வந்து இழப்பு ஏற்படும். ஆனால் பை நெக்லிஜென்ஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இருந்ததுன்னா கூட்டணி பத்தி நான் எங்கேயுமே நான் பேசல. அதுக்குள்ள நீங்களே ஒரு கூட்டணின்னு போட்டுட்டீங்க, இருக்குதா இல்லையான்னு. நான் சொன்னது எங்களுடைய வியூகங்கள், 2026 பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலே கூட்டணி ஆட்சி அமைப்போம், அதற்கேற்ப வியூகங்களை 2024 நாங்கள் அமைப்போம் சொல்லியிருக்கிறோம். அதை எந்த முடிவும் நாங்கள் எடுக்கல. அதனால் எங்களுடைய நோக்கம் 2026 அசம்பிளி எலெக்ஷனில் ஜெயிக்கணும். அதற்கேற்ப யுக்திகளும் வியூகங்களும் நாங்கள் 2024 நாங்கள் எடுப்போம். இதற்கு யார் காரணமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஆய்வு நடத்தி இன்வெஸ்டிகேஷன் செய்து அப்படி தவறு நடந்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தது. நேற்று அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற நேரத்திலே சரியான அறுவை சிகிச்சைதான் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனாலும் முழுமையான இன்னும் ஆய்வுகள் நடத்தப்படவில்லை என்றும். எப்படி இருந்தாலும் சரி, பிரியா அவர்கள் மரணம் அடைந்தது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக நானும் ஒரு மருத்துவர், அந்த வகையில் பிரியா குடும்பத்தினருக்கு அரசு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும், நஷ்டீடு கொடுக்க வேண்டும். பிரியாவோட குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். இது போன்ற தவறுகள் இனி நடக்கக்கூடாது. இதில் இன்னும் ஒரு யோசனை அரசுக்கு, குறிப்பாக இந்த ஆர்த்தோபெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அது இன்னும் விரிவுபடுத்தவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் ஆர்த்தோபெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இன்னும் விரிவுபடுத்தவில்லை. விரிவுபடுத்தலைன்னா இன்னும் அதிலிருந்து இன்னும் சப் ஸ்பெஷாலிட்டிக்கு கொண்டு வரலை, பயிற்சி கொடுக்கல. இன்னும் மொத்தமாக அப்படியே ஆர்த்தோபெடிக்ஸ்ன்னு தான் இருக்குது தவிர ஸ்பைன் சர்ஜரி இல்லை வந்து போன் சர்ஜரி அந்த மாதிரி ஏதாவது நீ சர்ஜரி அந்த ஸ்பெஷலைசேஷன் சப் ஸ்பெஷலைசேஷன் இன்னும் செய்யலை. அது செய்யணும், அதை நடைமுறைப்படுத்தணும். அமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் எடுத்து அதை செயல்படுத்தணும்.
இல்ல அதுக்காக அது போராட்டம் நடத்துவாங்கன்னா இல்ல யாராவது தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னா தப்பு பண்ணியிருந்தாலும் நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேல தப்பு இல்லாம இருந்ததுன்னா பரவாயில்ல ஏன்னா சில பேர் வந்து ஆபரேஷன்ல தப்பு வராது பேஷண்ட் அந்த நேரத்தில் அனஸ்தீசியா பிரச்சனை பேஷண்ட்டோட உடல் நலம் அப்படி இருக்கும் அந்த அந்த சூழலில் சில பேர் வந்து இழப்பு ஏற்படும் ஆனால் பை நெக்லிஜென்ஸ் இருந்ததுன்னா நிச்சயமா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் இருந்ததுன்னா கூட்டணி பத்தி எங்கேயுமே பேசல அதுக்குள்ள நீங்களே ஒரு கூட்டணின்னு போட்டுட்டீங்க இருக்குதா இல்லையான்னு நான் சொன்னது எங்களுடைய வியூகங்கள் 2026 பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில கூட்டணி ஆட்சி அமைப்போம் அதற்கேற்ப வியூகங்களை 2024 நாங்கள் அமைப்போம் சொல்லியிருக்கிறோம் அதை எந்த முடிவும் நாங்கள் எடுக்கல அதனால் எங்களுடைய நோக்கம் 2026 அசம்பிளி எலெக்ஷனை ஜெயிக்கணும் அதற்கேற்ப யுக்திகளும் வியூகங்களும் நாங்கள் 2024 நாங்கள் எடுப்போம்